கடலூர் அருகே உணவகத்தில் இலவச குருமா சாம்பார் கேட்டு குடிபோதை நபர் ரகளையில் ஈடுபட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. விருத்தாச்சலம் கடலூர் சாலையில் மகளிர் காவல் நிலையம் எதிரே உள்ள ஐயர்பவன் என்ற உணவகம் அமைந்துள்ளது. இந்த நிலையில் ஞாயிறு அங்கு வந்த தெற்கு பெரியார் நகரை சேர்ந்த பாலு மதுபோதையில் உணவகத்திற்கு முன்பு நின்று தனக்கு சாம்பார் குருமா மற்றும் தண்ணீர் பாட்டில் வேண்டுமென கேட்டிருக்கிறார். ஊழியர்கள் தர மறுக்கவே ஆத்திரமடைந்த பாலு வெளியே நிறுத்தி வைக்க பட்டிருந்த சைக்கிளை தூக்கி வீசியதோடும் கட்டையை எடுத்து வந்து மிரட்டலையும் எடுத்தார். நாகை மாவட்டம் மேதாரண்யம் அருகே கள்ள நோட்டுகளை அச்சடித்த மூன்று சிறுவர்கள் கைது செய்யப்பட்டனர். தென்னப்புலம் மழை மாரியம்மன் கோவில் திருவிழாவில் கள்ள ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் உள்ளதாக வந்த தகவலை அடுத்து அங்கு சென்ற போலீசார் சந்தேகத்திற்கிடமாக சுற்றிய ஜெகதீஸ்வரன், சந்தோஷ், விஸ்வநாதன் ஆகிய மூன்று சிறுவர்களை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 32,320 ரூபாய் கள்ள நோட்டுகளையும் அதற்காக பயன்படுத்தப்பட்ட ஜெராக்ஸ் மிஷினையும் நாகை எஸ்பி ஹர்ஷி பார்வையிட்டார். குற்றத்தில் ஈடுபட்டு மூன்று நபர்கள் கைது செய்யப்பட்டனர்.